தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சசிகலா அவர்கள் விடுதலையாவது அந்த தேதி குறித்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனவரி 27 சசிகலா அவர்கள் விடுதலை ஆவார் என்ற ஒரு முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது இணை ஆசிரியர் மகாலிங்கம் தற்போது இணைப்பில் வந்திருக்கிறார். மகாலிங்கம், விவரம் என்ன? விஷ்ணு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய பெங்களூர் பரப்பன அகர்கார சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா தோராயமாக ஜனவரி 27 அடுத்த ஆண்டு ஜனவரி 27 விடுதலையாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அவர் அபராத தொகையான 10 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும். அந்த தொகையை அவர் செலுத்தவில்லை என்றால் மேலும் 1 ஆண்டு சிறையில் இருக்க வேண்டும் என்பது தற்பொழுது உறுதியாயிருக்கிறது. எனவே முன்கூட்டியே அவர் விடுதலை ஆவார், குறிப்பாக நவம்பர் மாதத்தில் விடுதலை ஆவார் என்று சொன்னார்கள். பிறகு டிசம்பர் மாதத்திற்கு முன்பாகவே விடுதலை ஆவார் என்று சொன்னார்கள். தற்பொழுது இது அனைத்தும் பொய் என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் உறுதி செய்திருக்கிறது. எனவே சசிகலாவினுடைய விடுதலை தோராயமாக கணிக்கப்பட்ட தேதி அடுத்த ஆண்டு ஜனவரி 27 என்பது சிறைத்துறை ஆவணம் சொல்கிறது. அதுவும் அவர் அபராத தொகையை செலுத்தினால் என்ற ஒரு மிக குறிப்பான ஒரு கண்டிஷனும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவருக்கான நன்னடத்தை விதிகளை ஏற்று அவருக்கான சலுகைகள் கொடுக்கப்பட்டால் மட்டுமே அந்த தேதியில் அவர் விடுதலையாக வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு கர்நாடக சிறைத்துறையினுடைய அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இதில் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த விடுதலை அமையும் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். இது இன்னொரு பக்கம். அப்படி ஒருவேளை கர்நாடக சிறைத்துறை அதிகாரிகள் சசிகலாவுக்கு உரிய சலுகை காட்டவில்லை என்றால் அடுத்தது என்ன என்ற கேள்விதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒருவேளை அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் மீண்டும் சசிகலா தரப்பில் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. எனவே தற்போது இருக்கக்கூடிய இந்த தகவலின் அடிப்படையில் முன்கூட்டியே அவர் விடுதலை அடைவார் என்ற தகவல் தற்பொழுது பொய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜனவரி 21 தோராயமாக அவர் விடுதலையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சிறைத்துறையினுடைய கடிதம் நமக்கு தெரிவிக்கிறது. அதுதான் தற்பொழுது வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அம்சம். இதில் இன்னொரு அரித்மேட்டிக்கும் இருக்கிறது. குறிப்பாக இது இந்த தகவல்கள் தற்பொழுது வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது? ஒருவேளை அவர் அபராத தொகையை செலுத்திவிட்டார் என்று வைத்துக் கொண்டால் கர்நாடக சிறைத்துறை அல்லது கர்நாடக அரசாங்கம் இந்த விவகாரத்தில் உரிய சலுகையை அவர்களுக்கு செய்யவில்லை, சசிகலாவுக்கு செய்யவில்லை என்றால் அடுத்தது என்ன என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 27 சசிகலா தோராயமாக விடுதலையாகக்கூடிய நாள் என்று சிறைத்துறை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் அவர் அந்த அபராத தொகையை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் மேலும் 1 ஆண்டு சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் சசிகலாவினுடைய விடுதலை மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதிமுகவில் சசிகலா வந்த பிறகு, விடுதலையாகி வந்த பிறகு எதுமாதிரியான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பது குறித்து அனைவரும் தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள். அமைச்சர்களும் இது குறித்து தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற பல்வேறு கட்ட சந்தேகமும் தற்பொழுது அதிமுக முகாமில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் சசிகலாவினுடைய வருகை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சாரார் சசிகலா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட மாட்டார் என்று சொல்கிறார்கள், ஒரு சாரார் சசிகலா நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது எல்லாம் யூகங்களாக தற்போது இருக்கின்றன. எனவே சசிகலாவினுடைய விடுதலை அடுத்த ஆண்டு என்று தோராயமான ஒரு தேதியை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தற்பொழுது சிறைத்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. மகாலிங்கம், ஜனவரி 27 அவர்கள் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. News18 தமிழ்நாடுக்கு இதற்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு சசிகலாவினுடைய வழக்கறிஞர் அவர்கள் பேட்டி கொடுத்த போது அவர் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், 10 கோடி ரூபாயை நாங்கள் கட்டுவதற்கு தயாராக இருக்கோம், சிறைத்துறை தரப்பிலிருந்து அது எப்போ அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்ல வேண்டும், அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், அதற்கான இறுதி கட்டம் வந்துருச்சு, ஸோ இந்த மாதத்துக்குள்ளே அவங்க வெளியாயிடுவாங்க, வெளியே சிறை விட்டு வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தார். 10 கோடி ரூபாயை செலுத்துவதற்கு சசிகலா தரப்பு தயாராக இருப்பதாக மிக முக்கியமாக அவர் சொல்லியிருந்தார். அப்படி நாம் பார்க்கும் பொழுது உறுதியாக இந்த ஜனவரி 27 சசிகலா விடுதலை ஆவார் அப்படின்றத இந்த ஆர்டிஐ தகவல் மூலமா நம்ம புரிந்து கொள்ள முடியுமா, இல்லை அவர் வெளிவராமல் இருப்பதற்கு வேற ஏதேனும் காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா?
அதுதான் இப்ப மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், சிறைத்துறையினுடைய செயல்பாடுகள், அதாவது ஒவ்வொரு பொதுவாக சிறை மேனுவலின் படி குறிப்பின்படி ஒரு சிறை கைதியை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதில் ஒரு கூட்டாக சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய நன்னடத்தையின் அடிப்படையில் அவர்களுக்கான தண்டனை என்பது குறைக்கப்பட வேண்டும். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார், பிறகு முன்பணியில் வெளியே வந்தார், அதனுடைய நாட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு இவருடைய நன்னடத்தின் அடிப்படையில் சிறைத்துறை அதிகாரிகள் முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குறிப்பாக தமிழகத்தில் எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா ஆகியோர் நினைவு நாள் என்று நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில் கைதிகளை விடுதலை செய்யக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்கிறது. அது நடைமுறையில் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் அதுபோன்று சசிகலாவுக்கு நிகழுமா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது அனைவரது மத்தியிலும் இருந்தது. ஆனால் அது அப்படி நடைபெறவில்லை. அதற்கு பிறகு தற்பொழுது சட்ட ரீதியாக சசிகலா எப்போது வெளியே வருவார் என்ற கேள்வி இருந்தது. அவரது வழக்கறிஞர் சொல்படி பார்த்தாலும் கூட இந்த மாதம், அடுத்த மாதம் என்றெல்லாம் அவர்கள் யூகம் கணித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஏற்கனவே அவர் இந்த விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதில் அடுத்த ஆண்டு முதல் மாதம் விடுதலையாகக்கூடிய நாள் என்று கணித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அவர் சலுகை அளிக்கப்பட்டால் இந்த தேதி என்பதைத்தான் நாம் தற்போது புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவருக்கு சலுகை அளிக்கப்பட்டால் இந்த தேதியில் அவர் விடுதலையாக வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தற்பொழுது ஒரு உத்தேசமான ஒரு நாள், விடுதலை நாள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது உறுதியான நாளாக எடுத்துக்கொள்ளலாமா என்பது குறித்தெல்லாம் இன்னும் தெளிவு என்பது இல்லை. இன்னொரு பக்கம், இந்த சலுகை என்பது வழங்கப்படவில்லை என்றால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும், சசிகலா தரப்பு என்ன செய்ய போகிறது, நீதிமன்றத்தை நாடப்போகிறார்களா, அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறோம். மகாலிங்கம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் பத்திரிகையாளர் தராஷ் ஷியாம் அவர்கள் தற்போது நம்முடன் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆர்டிஐ மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சசிகலா அவர்கள் 27ஆம் தேதி, ஜனவரி 27ஆம் தேதி விடுதலையாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிஐல தகவல் வந்திருக்கு. ப்ராபபிள் டேட் ஆஃப் ரிலீஸ் 21/1/2021 அப்படின்ற ஒரு விஷயத்த ஆர்டிஐ மூலமாக தகவல் வந்திருக்கு. இது இதற்கான சாத்தியம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? பொதுவாக சிறைவாசிகளுக்கான உரிமை என்பது தண்டனை குறைப்பு. அது வந்து இரு வகைப்படும். ஒன்று ப்ரீமெச்சூர் ரிலீஸ் என்று சொல்லப்படுகிற முன்கூட்டியே விடுதலை, இரண்டாவது ரெமிஷன் என்று சொல்லப்படுகிற தண்டனை குறைப்பு. ரெமிஷன் என்பது ஸ்டேட் ஆஃப் ஆக்ட், அதாவது தண்டனையை முற்றிலுமாக குறைப்பது. 4 வருடத்தை 3 வருடம் ஆக்கலாம், அபராதம் செலுத்த வேண்டாம் என்று முடிவு செய்யலாம். இதுதான் வந்து தண்டனை குறைப்பு. ஆனால் அது வந்து அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ், முன்கூட்டியே விடுதலை என்பது சிறைவாசிகளின் உரிமை. குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே 4 நிலைகள் கடந்த பிறகு, அதாவது சென்டென்சிங் என்கிற தண்டனை நிலை கடந்த பிறகு, ஒவ்வொரு சிறைவாசிக்கும் அந்தந்த சிறை கையேட்டின்படி அவர்களுக்கு வந்து தண்டனை குறைப்புக்கான சலுகைகள் இருக்கின்றன. ஆனால் இப்போது தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்துள்ள பதில் என்பது அந்த தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்து வருகிறது. அதாவது ஒரு சிறைவாசி சிறைக்குள் செல்லும் போது அவருக்கான தண்டனை விவரம் தீர்ப்பில் இருக்கும். அந்த தண்டனை விவரத்தின்படி சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் என்று சொல்லப்படுகிற சாதாரண காவல் தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் என்று சொல்லப்படுகிற கடுங்காவல் தண்டனை, இது போக சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் என்று சொல்லப்படுகிற அபராதம், மற்றும் அபராதத்தை செலுத்த மறுத்தால் ஏற்படுகிற தண்டனை, ஆக மொத்தம் 5 ஆண்டுகள். ஆக 4 ஆண்டுகள் என்பதுதான் இன்றைய தேதிக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நடைமுறையிலே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வந்து அபராதம் செலுத்த அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருப்பார்கள். சிறை விதிகளின்படியான, நன்னடத்தை விதிகளின்படியான முன்கூட்டியே விடுதலைக்கான சலுகைகள் அவருக்கு தரப்பட்டிருக்கும். அது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது. எனவே அதை வந்து சிறைத்துறை அதிகாரிகள் எப்போதுமே சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் முடியாது. ஆக அது வந்து எப்போது அவர் அபராதம் செலுத்தி முடித்து விட்டாரோ அப்போதுதான் நமக்கு தெரியும். அபராதம் செலுத்தி முடித்து விட்டால் எனக்கு தெரிந்த வரையிலே அவர் செப்டம்பர் கடைசி அல்லது அக்டோபர் முதல் வாரம் சிறையில் இருந்து வெளியே வந்து விடுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ள அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதாவது கர்நாடக சிறை கையேட்டின்படி, அதாவது பிரிசன் மேனுவலின் படி, ஒவ்வொரு சிறை கைதிக்கும் ஒரு சில சலுகைகள் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த சலுகைகள் அனைவருக்கும் பொதுவானது. சசிகலா என்றில்லை, கர்நாடக சிறைகளிலே இருக்கின்ற அனைத்து சிறைவாசிகளுக்கும் பொதுவானது.
இதே போல தமிழ்நாட்டு சிறையிலும் வந்து சிறை கையேடுகள் இருக்கின்றன. நானும் வந்து அந்த துறையிலே ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கின்றேன், நண்பர் திமுக நண்பர் கண்ணதாசனோடு சேர்ந்து. ஆக இந்த சிறை விதிகள் அனைவருக்குமே பொதுவானதுதான். இதிலே வந்து யாரும் எந்த வகையிலும் வந்து குறுக்கீடு செய்ய முடியாது. அந்த சிறை விதிகளின்படி அவருக்கான நன்னடத்தை விதிகளை வந்து நாம் பொருத்தி பார்த்தால் அவருக்கான விடுதலை வாய்ப்பு, முன்கூட்டிய விடுதலை வாய்ப்பு என்பது அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரத்துக்குள் வந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஷியாம், உங்களுடைய கருத்துக்களை நேரலில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்த நிலையில் இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் தற்போது நம்முடன் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு தமிழ்மணி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சிறை கையேட்டின்படி அவர்களுடைய நன்னடத்தை விதிமுறைகளை வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு மாதத்தில் வந்து விடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஆர்டிஐ மூலமா வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது சசிகலாவினுடைய ப்ராபபிள் டேட் ஆஃப் ரிலீஸ் ஜனவரி மாதம் 27 அப்படின்னு ஆர்டிஐ மூலமாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? நான் ஆர்டிஐ பார்த்தேன், ரெண்டு டேட் இருக்குது. ஃபைன் கட்டிட்டாங்கன்னா நீங்க சொல்ற 27/1, ஃபைன் கட்டலன்னு சொன்னா ரெண்டு டேட் அதுல இருக்குது, 2022 ஜனவரி அப்படின்னு இருக்குது. இதுல ஒரு அடிப்படையான விஷயத்தை இந்த ஆர்டிஐ விஷயங்கள் நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆர்டிஐங்கிறது ரைட்டிங்ல கொடுக்கறது, ரைட்டிங்ல கொடுக்கறது தப்பாயிடக்கூடாதுங்கிறதுனால அவங்க கடைசி தேதியை தான் கொடுத்துருக்கிறாங்க. அதாவது 27/1 தாண்டி அவங்க விடுதலை தாமதமாக முடியாது அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு முந்தி பண்ணக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு அந்த ஜெயில் மேனுவல் படி கிடைக்கு, இது ஒரு ப்ரீமெச்சூர் ரிலீஸ் எல்லாம் கிடையாது. கொலை குற்றமாக இருந்தாலும், கற்பழிப்பாக இருந்தாலும், திருட்டு குற்றமாக எந்த குற்றமாக இருந்தாலும் அந்த சிறையில் வந்துவிட்ட பிறகு அந்த சிறைக்கு உள்ள சில விதிமுறைகள் நடைமுறைகள் அவர்களுக்கு பொருந்தும். அதன்படி அந்த அம்மையாருக்கு ஃபைன் கட்டுனா என்னைக்கு வேணா ரிலீஸ் ஆகிடலாம், இன்னைக்கு அவங்க ஃபைன் கட்டினா கூட நாளைக்கு ரிலீஸ் ஆகிடலாம்ங்கிறதுதான் யதார்த்தமான நிலைமை. பல நேரங்களில் தெரியும், நாம வாய்வார்த்தையில கொஞ்சம் முன்ன பின்ன லூஸா சொல்லுவோம், ரைட்டிங்ல ஸ்ட்ரிக்டா சொல்லக்குள்ள நடக்கும் நடக்காதுன்னு இதா சொல்லுவோம். அத மாதிரி அவங்க சொல்றாங்களே தவிர ஆர்டிஐ தேதிய கடைசி தேதின்னு எடுத்துக்கோங்க, அதை தாண்டி அவங்கள உள்ள வைக்க முடியாதுன்னு எடுத்துக்கோங்க. அவங்க எப்ப வேணா ஃபைன் கட்டினா அந்த மத்தபடி அவங்க பீரியட் முடிஞ்சு போச்சு. அந்த சிறை விதிகள் பிரகாரம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெமிஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு அது உங்களுக்கு உறுதியா தெரியும், நான் கன்ஃபார்ம்டா சொல்றேன், ஃபைன் கட்டிட்டாங்கன்னா ஆனா ஃபைன் ஒயிட் மணியா கட்டணும். நன்றி திரு தமிழ்மணி, உங்களுடைய கருத்துக்களை நேரலையில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்த நிலையில் இது குறித்த கருத்துக்களை வழங்குவதற்காக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜா செந்தூர் பாண்டியன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த வருடம் ஜனவரி 27 சசிகலா அவர்கள் ப்ராபபிளா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக ஆர்டிஐ மூலமாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் பேசியது நீங்க கேட்டீங்க, அந்த ஜனவரி 27 தான் கடைசி தேதி, அதற்கு பிறகு அவங்கள வந்து சிறையில வைத்திருக்க முடியாதுங்கிறது தான் நம்ம அதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். நீங்க எப்படி பார்க்கறீங்க? 10 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தி விட்டால் அவர் நாளையே கூட ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்மணி அவர்கள் தெரிவிக்கிறார். தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது? மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள் வந்து சொன்னது வந்து 100% சரியான விஷயம். ஏன்னா அவர் வந்து அவருடைய சட்டம் லீகல் பொசிஷன் என்ன அப்படிங்கறது அவர் தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்லணுமோ அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் சொல்றதாவது வந்து ஒருத்தரை சார்ந்து சொல்லக்கூடிய விஷயம், அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கறது அவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இன்னொன்று சார், என்ன ஆர்டிஐல கேட்டிருக்காங்களோ அதுதான் வரும் குவஸ்டின்ல. அதுவும் ஆர்டிஐல சில விதிமுறைகள் இருக்கு, என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் அவங்களும் கொடுக்க முடியும். ஒருத்தருடைய யூகத்துக்கோ ஒருத்தருடைய தேவைக்கெல்லாம் இதை கொடுக்க முடியாது. சட்டத்துல என்ன ஒரு தெளிவு, அது சட்டமாக இருக்கணும், தகவலாக இருக்கணும், தகவல் தரப்படும் வகையில இருக்கணும். ஏன்னா இந்த நபர் குறிப்பிட்ட நபர் யாரு ஆர்டிஐ போட்டிருக்காரோ அவருடைய உரிமை, அவர் என்ன வேணா ஆர்டிஐ கேட்கலாம். மாசத்துக்கு ஒரு ஆர்டிஐ போடுறாரு, அதுக்கு வந்து அந்த பதில் ஜெயில என்ன இருக்கோ அதை சொல்றாங்க. ஜெயில என்ன தகவல் இருக்கும், இன்னைக்கு தேதிக்கு என்ன தகவல் இருக்கும், அவங்க எப்ப ஜெயிலுக்கு வந்தாங்க, மொத்தம் எத்தனை நாள் உள்ள, 4 வருஷம் ஜெயில் தண்டனை, 4 வருஷம் ஜெயில் தண்டனை, எத்தனை மாதங்கள் கழிந்திருக்கின்றன,
இன்னைக்கு அவங்களுடைய டென்டேட்டிவ் ரிலீஸ் டேட், அந்த எத்தனை நாளைக்குள்ள எத்தனை நாள் தாண்டி வைக்க முடியாத அந்த தேதி. இது ஏற்கனவே 35 நாட்கள் திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து 1997லையும் 2014லையும் மொத்தமாக இருந்த சிறை நாட்களை வந்து அவங்க தண்டனை காலத்துல வந்து கழிச்சுட்டு அதுல 17 நாட்கள் பரோல் வந்திருக்காங்க இரண்டு முறை, அந்த 17 நாள் மொத்த நாட்கள் அதை வந்து அதையும் கழிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஜனவரி 27, 2021 தான் டேட், அதை தாண்டி ஒரு நாளும் இருக்க முடியாது என்பதை நான் News18 சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்திருக்கேன் ஏற்கனவே இந்த மாத ஆரம்பத்தில் நான் பேட்டி கொடுத்தேன். அதை அவர் தகவலை கேட்டு சொல்லியிருக்காரு. இவர் என்ன தகவல், அவங்களுக்கு ஆன்லைன் ரெமிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அது எலிஜிபிள் இருக்கா, அப்படிப்பட்ட எந்த கேள்வியிலும் இல்லாத பொழுது மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி சார் சொன்னது போல அவங்க ஃபைன் கட்டினா மட்டும் இல்லை, நாங்களும் வந்து சில விஷயம் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த அடிப்படையில் உறுதியாக இந்த மந்த் எண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன என்பது வழக்கறிஞராக என்னுடைய கருத்து. கோடி ரூபாயை செலுத்துவது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக வந்து நிற்கிறது. இந்த 10 கோடி ரூபாய் அபராதம் எப்போது செலுத்த இருக்கிறீர்கள் உங்கள் தரப்பில் இருந்து? இல்ல நான் என்ன சொன்னது, இதுதான் லீகல் ஸ்ட்ராட்டஜி. என்ன சொல்றேன்னா, இப்போ அமௌண்ட் என்னை கட்டணும், இப்ப நான் என்ன சொன்னேன், மந்த் எண்ட்ல வந்து அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஆர்டினரி ரெமிஷன் ரெடி ஆயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது ஃபைன் கட்டுவது என்பது வந்து ஒரு நாளுடைய பணி, ஒரே ஒரு நாள் பணி, அவ்வளவுதான். கோர்ட்ல ஃபைன் கட்டியாச்சுன்னா அவங்க சலான் கொடுத்துருவாங்க, சலான் வந்து ஜெயிலுக்கு போயிடும். அன்னைக்கு பார்க்கும்பொழுது வேற ஏதாவது கேஸ் அவங்களுக்கு இருக்கா, இந்த கேஸின் அடிப்படையில இவங்களுக்கு இந்த சலுகைகள் இருந்தால் அப்படின்றவாங்க. அதனால அதுல ஒன்றும் ஒரு அவசரமோ அத்தியாவசியமோ இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து இருக்கிறதாக எனக்கு எதுவும் தெரியல. நன்றி, நன்றி திரு ராஜா செந்தூர் பாண்டியன், உங்களுடைய கருத்துக்களை நேரலையில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. இது நியூஸ் 18 நெட்வொர்க். நீங்கள்